ஹலோ கைஸ், நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். வீடியோவில் பேசும்போது உசு உசுன்னு ஒரு சவுண்ட் வரும், அது கண்டுக்காதீங்க. அதுக்கப்புறம் ஒன்றுன்னு, ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இது நியூ இயர் அப்போது வீடியோ ரிலீஸ் ஆகும், பேசி முடிச்சிட்டேன் மறந்துட்டேன் சொல்லத்துக்கு. ஓகேவா? ஹாய், ஹலோ கைஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க வந்துக்கிறோன்னா, ரூம் மேட்ச் வீடியோ தான் பார்க்க வந்துக்கிறோம். ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன், லாங் வீடியோ. இதுக்கு மேலே கொஞ்சம் அதிகமாக வீடியோ போடுவேன். இப்போ ரொம்ப நாள் கழித்து வாய்ஸ் ஓவரோட வர ஒரு மாதிரி இருக்குது. சரி, அதை பார்த்துக்கலாம். கொஞ்சம் வாய்ஸ் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எல்லாம் கொஞ்சம் பக்காவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நல்ல மைக்கில் தான் நான் பேசினுக்கிறேன். ஓகே, நம்ம மேட்சை பற்றி பேசலாம். ஃபஸ்ட்டு இது வந்து கில்டு வார் மேட்ச். இது பிளாக் குவாருக்கும் எஸ்எம்ஜி உல்ஃப் ஸ்குவாடுக்கும் இது யாரும் இல்லை, என் கில்டு பிளேயர் தான் ஆன்டி மட்டும். ஆப்போசிட்டில் கில்டு பிளேயர் தான் அவங்க கூப்பிட்டாங்கன்னு ஒரு ஃபன் மேட்ச் தான் சும்மா போயிடும். இங்கே டவுன் அஸ்ட்டு பட்டுன்னு வச்சுருவாங்க அடி எனக்கு. நானும் கம்முன்னு உட்காந்துருவேன். இந்த வீடியோக்கு சாங் போட்டுடலான் தான் பார்த்தேன். நம்மளுக்கு அந்த மாதிரி ஐடியாவே இல்லை, சும்மா இதெல்லாம் வச்சு பேசி போடுவோம். யாரோ பார்க்க மாட்டாங்க, பார்க்கறது நாலு பேர். எதுக்கு அந்த மாதிரி கஷ்டப்பட்டு பண்ணிக்கினு, வாய்ஸ் வரவே குத்துடலான்னு சொல்லி குத்துட்டேன். அங்கே ஒருத்த எமோட் வர போட்டு காண்டி ஏற்றி விட்டான். ஆனால் ரிவெஞ்ச் எல்லாம் குத்துருவோம். இப்போ இங்கே வந்து இவனை அடிக்கிறது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். சும்மா அப்படி தான் நான் எதுவுமே இல்லை பேசுறதுக்கு, ஸ்கிரிப்டே இல்லாமல் நான் பேசினுக்கிறேன். அப்போ நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பேன் நீங்களே பார்த்துக்கோங்க. ஸ்கிரிப்ட் எழுதி தான் எப்பவுமே பேசுவேன் நான். இன்றைக்கி தான் ஸ்கிரிப்ட் இல்லை, யார் எழுதினோக்கான்னு கண்டென்ட்டே இல்லை உள்ளோ. சும்மா சாதாரண மேட்ச் தான் இது. வந்து ஒரு 11 நிமிஷம் ஒரு லாங் வீடியோ இது. நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம வந்து இவர் ஏதோ அடிப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு ஷாட் ஒன்று வைப்பார். இப்போ ஒரு ஷாட் வச்சு அமௌண்ட் போட சொன்னேன், போடவே இல்லை அவர். கில்ல ஸ்டார் டக்குனா 1v4 ஆப்போசிட்டில் ஆட்டானா, அது ஒரு பிரச்சனை. 1v3 ஆட்டானா, அதுதான். எஸ் நம்ம வந்து பேக்ரவுண்டில் சாங் வச்சு தான் போடுவோம். கொஞ்சம் ஓரளவு ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாய்ஸ் அவ்வளோ இருக்காது. ஏன்னா இதுக்கு மேலே நம்மளோட வர கொண்டு வீடியோலாம் ஒன்லி ஃப்ரீ ஃபயர் தான் வரும். அடிக்கடி ரிலீக் வீடியோலாம் போடுவேன். பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ எப்படி, இந்த வாய்ஸ் எப்படி வந்துக்குதுன்னு தெரில, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குற ரெண்டு பேராச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? யாரும் ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க, ஒரு 10 செகண்ட் ஸ்டார்டிங் பார்ப்பீங்க. இந்த வீடியோ வச்சு தானே வாய்ஸ் அவசியம் ஏற்ற முடியும். நீங்கள் தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அது இப்போ வந்து ஒரு நான் ஒரு மீம் மாதிரியெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். அப்படியே மீம்லே வீடியோ ஓட்டிடலான் தான் பார்த்தேன். மீம் சவுண்டில் அந்த மாதிரி பண்ணத்துக்கு டைம் எத்திச்சு ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒர்க் அவுட் ஆச்சு, ஆனால் அந்தளவு மேட்சிங்காக இல்லை. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை அந்த வீடியோ இப்போ போடுறதுக்கு. அதனால் சரி வாய்ஸ் ஓவரே குத்துடலாம். ஆனால் ரொம்ப நேரம் வச்சு அது பண்ணிருந்த ஒரு 3-4-5 நாளாக. அது சரிபட்டில்ல, நல்லாயிருக்கும். இந்த ஒரு ஸ்டார்டிங் ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து மீம் இது இன்ட்ரெஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஆர்ஜராக்கெல்லாம் போடுவானே அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். உள்ளே அப்படியே இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொடக்ஷனால் இப்போ தான் ஏற்றினேறேன். ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டோன்னே பண்ணிடலாம். நான் சும்மா அப்படி தான் ப்ரொடக்ஷன் அது இதுன்னு பேசுவேன், ஒன்றுமே இருக்காது. ஒரே ஒரு பிசி மட்டும் தான் இருக்குது, அதில் கேம் விளையாட மாட்டேன். GTA 4 மட்டும் தான் விளையாடுருப்பேன். பிசி அப்கிரேட் பண்ணிட்டோன்னே நம்ம வீடியோவும் ப்ரொடக்டிவிட்டியும் அப்கிரேட் பண்ணிடலாம். ப்ரீமியம் ப்ரோ எடிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ப்ரீமியம் ப்ரோ இருக்குது, ஆனால் எடிட் பண்ண தெரில. கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுனுக்கிறேன். இப்போ தான் ஃபோட்டோஷாப்லாம் எடிட் பண்ண தெரியும். அதனால் ஃபோட்டோஷாப்பில் என்ன எடிட் பண்ணோன்னா நம்மகிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். பார்க்குற ஒருத்தர் ரெண்டாச்சு ரெண்டு பேராச்சு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரீயாக கூட பண்ணித்தரேன், காசு கூட கேட்க மாட்டேன். காசும் தரமாட்டிங்க, அது வேறு விஷயம். இங்கே ஒருத்தருங்க சரியான ஷாட்டு எமோட்டு போடுவேன்னு, நான் எமோட் இல்லை, இங்கே டைம் இல்லை, டக்குனா வேறு ஏற்றேன் அவங்க டீமால். அதனால் எமோட்டு போட்டு நம்ம போயிடுவோம். ஓகே கைஸ், கொஞ்சம் கோல்டாக இருக்குது அப்படியே வர தெரியும் உங்களுக்கு. அது மியூட் வீடியோலாம் புஷ் பண்ணி எல்லாம் வச்சு பேச மாட்டேன் நான். அப்படியே 10 நிமிஷம்னா அப்படியே 10 நிமிஷமாக அப்படியே வாயிலே வச்சு பேசுகிறேன். ஒரு சரியான ஃபைட் சீன் பண்ணிருக்கோம், சரியான பல்ப் வாங்கிறேன். அது அவன் கில் அடிச்சது கூடனா வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். அவன் ரிவைவ் பண்ணுறான், அந்த கொஞ்சம் காண்டாக இருக்குது. கில்லு எத்தினி கில்லு போச்சு, அதனால் கொஞ்சம் காண்டாக தான் இருக்குது.
இங்கே இந்த இடத்துல கூட நிறைய மீம்ஸ் ஒன்றெல்லாம் போட்டிருந்தேன். சரி பார்க்கலாம், அப்படியே இந்த வாய்ஸோட மீம் வந்தாலும் வரும், அதை பற்றி ஏதோ பெச்சா நினச்சிக்காதீங்க. அங்கே உள்ளே போய் அவர் வெஸ்ட்டாரு அழுத்து அழுத்து நழுத்தி. அடுத்த வீடியோ வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல வீடியோவாக இருக்க போகுது. என்ன வீடியோனா எஸ்எம்ஜி உல்ஃப் ஸ்குவாட் வர்சஸ் ஏஎஃப்டி பாஸ் கில்டு பிளேயர். ஏஎஃப்டி பாஸ் கில்டு பிளேயரோட, ஆனால் எனக்கே தெரியாது அவங்க கூட விளையாட போகிறேன்னு ஃபோன் போட்டு ரூம் மேட்ச் இருக்குதுன்னாங்க. உள்ளே போனால் ஏஎஃப்டி கில்டு பாஸ் பிளேயரு, கொஞ்சம் பெரிய பெரிய பிளேயரெல்லாம் இருந்தாங்க. சரி இது வந்து எதுக்கு இங்கே ஸ்டக் ஆச்சுன்னா, நான் ஒரு ஃப்ரீஸ் பண்ணி அங்கே ஒரு மீம்ஸ் ஒன்று வச்சுருந்தேன் ஒரிஜினல் கிளிப்பில் கட் பண்ணி போடுறதுக்கு. சரி சவுண்டெல்லாம் கம்மி பண்ணிட்டு கேம் சவுண்ட் மட்டும் வச்சிட்டேன். ஏன்னா நான் வந்து ஃபில்மோரால் எடிட் பண்ணியிருந்தேன், அதனால் அந்த மாதிரி நிலமாயிடுச்சு. இங்கே ஒரு சரியான ஒரு ஏஸ் அடிக்கிற டைமு மிஸ் பண்ணிட்டேன் நான். இவனை அச்சிருவேன், இவனை தான் அச்சிருவேன் நினைக்கிறேன். அவன் இவனையும் அச்சிருவேன், டக்குன்னு அவன் உள்ளே வந்து குறுகுல வந்து பட்டான் ஃபுல் மண்டியில் வாங்கிடுவேன். இதோ இங்கே தான் இங்கே தான் சரியான அடி வாங்குவேன். இங்கே மட்டும் அச்சிருந்தான் நல்லா தருவோம். அப்படி ஃபில்மோரால் அங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம், ஃபில்மோரால் எடிட் பண்ணுறேன். அதனால் இப்போ ஃபில்மோரா 10 வந்துட்டேன். ஓகே, சிங்க ஒரு மெலோடியான ஒரு சாங்கோடு அப்படியே கண்டினியூ ஆகாது, அப்படியே அந்த பிஜிஎம்மோட கெட்டால் நல்லா இருந்திருக்கும். சைலண்டாகி எல்லாம் முஞ்சிச்சுன்ற மாதிரி ஒரு டைலாக், கேஜ் ஆஃப் டைலாக் மாதிரி, உங்கள் ஹீரோ தோத்துட்டானா அந்த மாதிரி எல்லாம் வைக்கல, ஒரு மாதிரி சோகமாக தான் வச்சுருந்தேன். அந்த வீடியோலாம் போரச்சா போடுவேன், கண்டென்ட் இல்லைனா அது வேணால் போட்டு பார்க்குறேன், நான் ட்ரை பண்ணுறேன். ரேசிங்கு ஸ்னைப்பரில் ஒரு 150 கொடுப்பேன், அதுக்கப்புறம் வெளியே வரமாட்டான். அது தெரிஞ்ச விஷயந்தான், கரெக்டாக எட்டு விழுந்துருக்கோ தப்பிச்சிட்டான், 2 தப்பிச்சிட்டான். எனக்கு கொஞ்சம் கண்டாருவோம், இது அவன் வச்சுருந்தா நான் மட்டும் நான் செத்துருப்பேன். அது வந்து எப்படின்னே தெரில, டபுள் ஷாட் கன்லேயே அப்படி தான் இங்கே மேலே போய் சரியானால் தழுத்திருப்பேன். என் வயசை பார்த்து என் வயசே ஒரு மாதிரி கோளாறாக இருக்கும், பார்த்துக்கோங்க. நான் யார்கிட்ட பேசினுங்கிறேன்னு எனக்கே தெரியாமனாக்கான்னு பொலமினுங்கிறேன்னு நினைக்கிறேன். அது அப்படி தான், கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோ. இந்த வீடியோ யாரும் பார்க்க போகிறதில்ல, போரச்சா வச்சு பாருங்க. ஸ்டார்டிங்கில் இது சொல்லியிருந்தா வச்சு யாராவது பார்ப்பேன், எண்டிங் நடுவில் போய் சொன்னால் யாரும் ஃபுல்லாக கூட பார்க்க மாட்டாங்க இந்த வீடியோவை. ஒயிட் ப்ரோன் ஒத்துருக்கிறாரு, ஒயிட் எஃப்எஃப்னு, அவர் வேணால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்பார். ப்ரோ நீயாச்சும் கொஞ்சம் ஃபுல்லாக பாரு ப்ரோ, நீ தான் என் எல்லா வீடியோ பார்ப்பேன்னு சொல்லுவேன், அது உண்மையாக பொய்யான்னு யாருக்கு தெரியும். அது உண்மையாக இருந்தால் கமெண்ட் பண்ணு ப்ரோ, அப்போ தான் தெரியும் நீ வீடியோ எவ்வளோ நேரம் பார்த்துக்கிறேன்னு. ஓகே கேஸ், இங்கே ஒரு எதனா பண்ணுவேன், ஆனால் தப்புன்னு வச்சுருவாங்க டி. அது எப்படின்னு தெரில, இந்த பெரிய பெரிய பிளேயர்ஸ் பெரிய பெரிய சேனல் வச்சுருக்குறாங்கன்னா வீடியோக்கு ஏற்ற மாதிரி அப்படி நிஜமாக அங்கே விளையாடின மாதிரியே பேசுகிறாங்கோ, ஆனால் அதெல்லாம் எட்டு முடிச்சு தான் பேசுவாங்கோ, அது தெரில எப்படின்னு. அந்த மாதிரி கூட எனக்கு வரமாட்டேங்குது. சரி அந்த மாதிரியாச்சும் பேசலாம் வீடியோவில் இருக்கிற மாதிரி, வந்துட்டா வந்துட்டா அடிக்கலாம் அடிக்கலான்னு. அது என்னன்னு தெரில, நம்ம இப்போது கொஞ்சம் ஃப்யூச்சரில் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டு அந்த மாதிரி லைவ் கூட போடலாம். வீடியோலாம் பங்கமாக வரும், பங்கம் மாசாக வரும், சூப்பராக வரும். ஒரு டெக் மாதிரி நானும் பண்ணலான்னுக்குறேன், ஏன்னா அந்த மாதிரி எடிட் பண்ண தெரியும். பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்கிரிப்ட் இல்லை, ஒரு எதுவுமே இல்லாமல் இது ரெக்கார்ட் ஆகிட்டு இது ஒரு அள்ளுட்டுச்சு தக்குன்னு ரெக்கார்ட் ஆகலைன்னு. நான் எப்படின்னா ஃபிர்மோலாவில் போய் வாய்ஸ் ஓவர் குத்தினா வீடியோஸ் கிராஃபிக்ஸ் கார்டு பிசியில் இல்லாதனால வீடியோ அவ்வளோ ஒழுங்காக ப்ளே ஆகாதா. சரி அதை பற்றி அப்புறமா பேசலாம். இங்கே ஒரு சரியான ஒரு கம்பேக் அச்சார், அவர் கம்பேக்னா அவர் போராடினார் டீமுக்காக, பிச்சாச்சிட்டாங்க. ஜோன் இல்லைனா அச்சிருக்கலான்னு நினைக்கிறேன், தெரில. சரி வாங்க அதை பற்றி பேசலாம். என்னென்னா ஃபிர்மோலாவில் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தால் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். இந்த கிராஃபிக்ஸ் கார்டு இல்லை, இன்டெல் ப்ராசஸோரோட 2500ன்னு நினைக்கிறேன், தெரில நான். அதில் பெச்சு வந்தனால கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்லோவாக ப்ளே ஆகின்னு இருக்கும். அது ஃபுல்லாக இதுவரை பெரிய வீடியோனால அந்த மாதிரி ஆகும். அதனால் நான் இது வந்து எப்படின்னா ரெக்கார்டு ஆன் பண்ணிட்டு நான் பாட்டு பேசினு இருப்பேன், வீடியோ வந்து பேக்ரவுண்டில் ஓடி அதை பார்த்துனே பேசினு இருப்பேன். இந்த ரெக்கார்டு எடுத்துன்னு போய் நான் அப்படியே அதில் பேஸ்ட் பண்ணி விட்டுறேன், அவ்வளோதான். இங்கே என்ன ஆச்சுன்னே தெரில, உள்ளே போனேன் விளையாண்டுருக்கும் போது அது சரியாக இருந்துச்சு. உள்ளே போனவ நான் செத்தோனேன்னா டீம்மெட்டெல்லாம் எங்கே போனாங்கன்ற மாதிரி இருந்துச்சு என் ரியாக்ஷனு. அந்த மாதிரி தான் ஆச்சு.
இந்த வீடியோ எதனா யாராவது சும்மா வச்சு பார்த்து என் வாய்ஸ் வச்சாச்சு கலாச்சி வச்சு மீம் போடான்னு பார்க்குறேன். ஒருத்தர் ரெண்டு பேர் கூட பார்க்க மாட்டேறான். மீம் போட்டாச்சு எதனா ஒன்று, நானும் அதுக்கு சரி மீமுக்காச்சு நான் யூஸ் ஆகுவேன்னாச்சு வீடியோ பண்ணலான்னு இருப்பேன். அதுக்கும் யாரும் பண்ண மாட்டேறாங்கோ. பார்த்தாச்சு கொஞ்சம் எதுனா சப்போர்ட் கிடைக்கலாம். இதனால் வாய்ஸ் ஒரு போடாமல் பாட்டாச்சு போகிறேன். என் கேம் பிளேலலாம் தான் நம்ம கேம் பிளே நிறைய வீடியோக்கு இது எடிட் பண்ண டைம் இல்லை. ஸ்கூல் படிக்கிறதுனால டைம் இல்லாதனால் காரணத்தினால் அது தமிழ் விட ஒழுங்கு வராது. ஏன்னா நான் வந்து போன வாரம் அமெரிக்காவில் பிறந்து வந்தேன் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா இங்கிலாண்டில் பிறந்தேன்னு சொல்லுவேன். தமிழ்நாட்டில் தான் பிறந்தேன். இங்கே ஒரு செமையான ஒரு அர்ச்சினர்வார் அர்ச்சிட்டானே, அவர் தான் கொஞ்சம் நம்ம டீம்லேயே பயமாக விளாட்றாரு ஸ்னைப்பரில். நான் இருக்கிறேன் சும்மா எடுத்துப்பேன், அடிக்கவும் மாட்டேன் ஒன்றும் பண்ண மாட்டேன். எதுக்கு சார்ஜ் பூஸ்டர் எத்தனை இருந்தேன்னு டவுட் இருக்கலாம். டவுட் இருக்காது சொல்கிற சும்மா டவுட் இருக்கலாம். அடிக்க மாட்டேன், அடிப்பேன் ஆனால் அடிக்க மாட்டேன். சும்மா அடிக்க தெரியாது. நானே ஏதோ அவனை ஃப்ளூக்கில் அடித்தான் சேர்த்துட்டான். எனக்கு அந்த கடல யூஸ் பண்ணும் அவ்வளோ அடிக்க அடிக்க, ஆனால் ஃபுல்லாக அக்யூரேட்டாலாம் வராது. ஓகே கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இதோட நம்ம எஸ்எம்ஜி வூல்ஃப் வர்சஸ் சேவ் நிபாஸ் கில்டோட கில்டு பிளேயரோட விளாடின ஒரு ரூம் மேட்சோட சந்திக்கலாம். பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ முடியுது. பாய் பாய். யாரும் பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு லைக் ஆச்சு போடுங்க. பார்த்துருந்தா